பார்த்துட்டு நம்ம ஒரு ஜோக்கர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா ஒரு கன் கிங் மேட்ச் பார்த்திருக்கோம். ஓகே இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, செம ஃபன்னா இருக்கும். ஓகே கைஸ், நம்மள பாத்தீங்க முதுமையே குத்துறானுங்க. சரி என்னடா என்னையே குத்துறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அடிமை சிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அடிமை மேல வந்து பாத்தீங்கன்னா சூரிய தூக்கி தூக்கி போடாதுங்களே, எதிர்ல இருந்து சாரி சைட்ல இருந்து ஒருத்தன் வந்து அடிச்சுட்டான். ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்கும், அஞ்சாவது இடத்துல இருந்து எட்டாவது இடத்துக்கு போய் எட்டாவது இடத்துல இருந்து திரும்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் போறோம். அது எப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க, அடிமை சிக்கிடுச்சு ஒரே இடத்துல நின்று இருக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூரிய தூக்கி போட்டு கில் பண்ணிட்டோம். ஓகே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லான்ச்சர் கன் கொடுத்துருக்காங்க, லான்ச்சர் கன் வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பண்ணலாம். நீங்களே பாருங்க, நான் கத்தி வச்சு என்ன கழுத்து முடியல, லான்ச்சர் கன் எல்லாம் வச்சு நான் என்ன பண்றோம் நீங்களே சொல்லுங்க. ஓகே அங்கங்க பாத்தீங்கன்னா ஹெல்த் மட்டும் செம்மையா குறையுது, ஆனா ஒருத்தனும் சாவ மாட்டான்றான், நம்ம கீழே வேற எவனா எடுத்துட்டு போயிடறான். ஓ இந்த இடத்துல ஆஃப்லைன் அடிமை இருக்குது, ஆஃப்லைன் அடிமை. ஓகே 115 போச்சு ஆஃப்லைன் அடிமை. ஓகே கில் வந்துருச்சு, ஐயோ நம்மளை போட்டு தாக்கிட்டாங்களே. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ கடைசி வீடியோ பாருங்க, செம்ம ஃபன்னா போச்சு. தாம்சன் தாம்சன் வச்சு நம்மளால இன்னும் பண்ண முடியல. ஓகே ஓ இந்த இடத்துல தாம்சன் வச்சு ஒரு அளவு கழட்டி இருப்போம், என்ன கழட்டி இருக்கோம் நீங்களே பாருங்க, ஒரு கில் பண்ணிருக்கோம். ஓகே ரெண்டாவது கில் கடிமை சிக்கிருக்கு, என்ன பண்ணுவோம், எலும்பு குண்டு மண்டியா மண்டியா உடைச்சு அனுப்புறா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் எழுதியிருப்பேன், எப்படியோ ஒரு கில் பண்ணிட்டோம், அதுக்குள்ள சைட்ல இருந்து அடிச்சிட்டாங்க. சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சும்மா போட்டு போட்டு தகுறாங்க. சரி கட்டு சாரி கத்து குட்டி நம்ம ஓகே ஒரு கில் பண்ணியாச்சு, அதுக்குள்ள தகர நம்ம போட்டுட்டாரு. நம்ம கத்து குட்டின்னு உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம பக்கம் நூறுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், மொத்த சப்ஸ்கிரைபர்ஸே தெரியும் நம்ம பக்கம் சொல்லிட்டு. தயவுசெய்து நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புல்லட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்.
ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைமையில ஓனா வந்திருக்கு. அப்புறம் நம்ம தான் இண்டிவிஜுவலா ஃபர்ஸ்ட். சரி இந்த மேட்ச்ல இப்போதைக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து வீடியோ நல்லா பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அஞ்சாவது இடத்துல இருந்து எட்டாவது இடத்துல இருந்து எட்டாவது இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கும். எழுமூணு மணியா போட்டு தக்கிட்டா. இது எழுமூணு மணியா நல்லா ஞாபகம் கடைசி வரைக்கும் ஒன்றா வந்து நம்மள சதாச்சுனே இருக்கும். பட் இதுலயோ நம்மளுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர்னா இந்த மேட்ச்ல யார் தெரியுமா? அந்த ஆஃப்லைன் அடிமா வேற லெவல். ஓகே வைஸ், நம்ம போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் படுக்க போட்டாங்க. ஓகே நம்ம எல்லாம் முயல் இருக்கு, நம்ம தான் முதல்ல இருக்கோம், முயலா ஓனா ஓடாது அப்படின்னு கரெக்டா சொல்றா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் கரெக்டா சொல்லிட்டேன். என்ன பண்றது, நானும் பாத்தீங்கன்னா ப்ரோ பிளேயர்ஸ்லாம் கூட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கிறாங்க. புதுசா வந்தீங்கன்னா பிரனீஷ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபரு, அவர் வந்துன்னா 60வது லெவல் இருக்காரு. அவரும் நம்மளுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து நானும் அக்செப்ட் பண்ணியாச்சு. அவரு தான் சொல்லியிருந்தாரு, ப்ரோ ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அக்செப்ட் பண்ணுங்க, நம்ம கில்ல வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கேன், கில்ல போய் ஜாயின் பண்ணலாமா? அவர் கில் ரெக்வஸ்ட் கொடுத்தா நானும் போய் ஜாயின் பண்ணிடுவேன். ஓகே வாய்ஸ், அவரை பத்தி நான் வீடியோல சொல்லணுன்றதுக்காக தான் சொன்னேன். ஓகே வணக்கம் போல ஆஃப்லைன் வச்சு கிச்சு ட்ராகன் வச்சு ஷார்ட் போட்டு தாக்கியாச்சு. நம்ம இது பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச், எப்படி சொல்றது ரேங்க் மேட்ச், இதெல்லாம் கூட இருக்கு ரேங்க் மேட்ச் வீடியோ கூட. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, போடலாம். ஓகே என்ன பண்றது, ஐயோ ஆஃப்லைன் இருக்கா? சரி பான் எடுத்து போட்டுனா கில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானெல்லாம் எனக்கு கில்லே சரி அடிக்க வரலன்னா சொல்லணும். 27 கில் பண்ணிருக்கோம், இன்னும் ஒரே கில் தான். கனடா வச்சு எனக்கு கில் அடிக்கவே ரியலா தெரியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன கொடுத்துருவாங்க, சூரிய வச்சு எனக்கு அடிக்க வராது. அது அம்மா லான்ச்சர் கண்ணே அடிக்க வராது. ரெண்டு லான்ச்சர் கண்ணு வராது, ரெண்டுலையும் அடிக்க வராது, பாங்கு அடிக்க வராது, கத்திலையும் அடிக்க வராது. இதெல்லாம் கொடுத்துட்டு நான் என்ன எவ்வளோ பாடுபட்டோம், டிராகன் கொடுத்துட்டு இருக்காங்க அடிக்க வராது கண்ணு வச்சு ஒரு நூப் இவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து இதெல்லாம் ரியலாகவே ஒரு பெரிய விஷயம் தான், கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. என்னையா இது ரெண்டு பேர் தலைமையில முயல் இருக்குது, இப்போ யார் தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு ட்விஸ்டாக இருந்துச்சு. ஓகே சபாரமாக ஓகே பண்ணியிருக்கோம், போயா அடிச்சிட்டோம், என்ன நடக்குது பார்க்கலாம். அப்படியே ஆஃப்லைன் ஆஃப்லைன் அடிமே வாடா முன்னாள் போய் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் மேலே நல்லா மஜா பண்ணேன். ஓயா நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே ரைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே மறக்காம ஜிகே கேமிங் பிரதர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு போய் பாருங்கள். பாய் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன், நான் உங்கள் நம்ம ஒரு ஜோக்கர்.